வணக்கம். ஃபர்ஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகள் மையம் தொடக்கம். உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் ரோட்டரி சங்கத்தின் நிதி உதவியுடன் குழந்தைகள் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. உதகையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை கடந்த 1950 உருவாக்கப்பட்டது. இந்த மருத்துவமனை கடந்த 1965 புதுப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் உதகை அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இதனையடுத்து உதகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் உதவிகளை செய்ய நீலகிரி மேற்கு ரோட்டரி சங்கம் முடிவு செய்து சங்கத்தின் தலைவர் டாக்டர் பாலசுப்பிரமணியம், செயலர் ஸ்டீஃபன் ஆகியோரின் முயற்சியால் உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் குழந்தைகளுக்கான சிறப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை உதகை அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஹிரியன் ரவிக்குமார் முன்னிலையில் நீலகிரி மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் டாக்டர் பழனிசாமி புதன்கிழமை திறந்து வைத்தார். இதுகுறித்து நீலகிரி மேற்கு ரோட்டரி சங்க தலைவர் டாக்டர் பாலசுப்பிரமணியம், செயலர் ஸ்டீஃபன் ஆகியோர் கூறும்பொழுது, உதகை அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு என்று சிறப்பு வசதிகள் இல்லாமல் இருந்த நிலையில் ரோட்டரி சங்கத்தின் நிதி உதவியுடன் புதியதாக குழந்தைகள் மையம் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மருத்துவமனைக்கு வரும் குழந்தைகளுக்கு இந்த மையத்திலேயே தேவையான பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். எனவே குழந்தைகள் மற்ற நோயாளிகளோடு வரிசையில் காத்திருக்க தேவையில்லை. இந்த குழந்தை பிரிவுக்கு என்று 3 மருத்துவர்கள் பணியில் இருப்பர். ஒரே நேரத்தில் 40 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பழமையான கண் பரிசோதனை மையமும் ரோட்டரி சங்க நிதி உதவியுடன் புதுப்பிக்கப்பட்டு நவீன கருவிகளுடன் கண் அறுவை சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.